ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரிசி டைம்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான, இது வரைக்கும் இது மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் நீங்கள், அது மாதிரி சூப்பராக வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்ற பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோவை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன அப்படி வித்தியாசமாக இருக்குன்றது தெரியும். ஸோ வாங்க, இப்போ என்னன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு, நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் டவல் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுதாங்க கிடையாது. இது வந்து இப்போ போட்டது கிடையாது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார் அவங்களோட ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் போட்டது தான். இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணால் அதுக்கு போட்டிருக்க இந்த டவல் தான். அந்த டவலு இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு கையிலே வந்து எவ்வளோ அழகாக வேலைப்பாடோட சூப்பரான ஒரு விநாயகர் சிலை போட்டு, அதுக்கு பாருங்கள் கண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து கண் திண்ணீரெல்லாம் வச்சு, ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா குத்து விளக்கு போட்டு செமையாக அட்டகாசமான ஒரு மாவிளக்கு டவல் ரெடியாக பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கலாம், சும்மா வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறீங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் அதுதான் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடைக்கெல்லாம் கொண்டுகிட்டு போகிற ஒரு பைதாங்க. இது பார்க்கவே கொண்டுகிட்டு போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக வந்து செஞ்சது தான் இது. நார்மலாக எல்லோரும் வந்து மஞ்சப்பை அது மாதிரி கொண்டு போவாங்க. இது மாதிரி கொண்டுட்டு போனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஃப்ளவர் வாஸ்க்கு அது தொட்டிக்கு வந்து பிளாக் கலரில் கொடுத்து சாண்டில் இருக்க மாதிரி. ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா செமையாக அழகாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் சைட் டெக்கரேஷனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் ப்ளூ கலரில் எல்லாம் வந்து ஃப்ளாரு, அதுக்கான லீஃபு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் கொண்டுட்டு போகும்போது எல்லாருமே பார்க்குறவங்களும் வித்தியாசமாக பார்ப்பாங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கடைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பை செஞ்சுருக்காங்க. இப்போ இதுதாங்க இதில் ரொம்ப, அதை விட பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சூப்பரான ஒரு டிசைன் தான். இதுவும் வந்து எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான். இது என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா குழந்தையில வந்து எப்படி கேரி பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அம்மா வந்து எவ்வளோ அழகாக வந்து குழந்தை ஒடியாருது, அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சற மாதிரி அழகாக இருக்கும் பாருங்களேன். இது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தா கிருஷ்ணர் மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள். அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் மாதிரி எவ்வளோ சூப்பராக வடிவமைச்சு, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பொறுமை வேணும், அப்படி பொறுமையோடு செஞ்சாதாங்க இந்த இவ்வளோ ரசனையோடு நம்ம செய்ய முடியும். அதுக்கு பாருங்கள் யானை ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில், பிளாக் கலர்லையும் க்ரீன் கலரில் வந்து எவ்வளோ அழகாக க்யூட்டாக அதுக்கு வந்து சைடில் யானை கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து கிட்ஸுன்றதுனால அம்மா மகன் பையன் கொஞ்சிக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு விளையாட்டுத்தனம் காமிக்கிற மாதிரி ஒரு பாலு, ப்ளூ கலர் பலூன்ஸு, ரெட் கலர் பாலு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைலாக் பார்த்திங்கன்னா சூப்பராங்க பாருங்கள். அம்மா வந்து மகனை கொஞ்சிற மாதிரி கண்ணி மணியே முத்தந்தா அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து, இதுவும் வந்து கையிலே வந்து எம்ப்ராய்டிங்கில் தான் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கட்டி கரும்பே முத்தந்தா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த டைலாக்கு. கண்ணே மணியே முத்தந்தா, கட்டி கரும்பே முத்தந்தான்னு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டைலாக்கு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் மேலே பாருங்களேன் முத்தந்தா அப்படின்னு சொல்லி, இது டவலோடைய மேலே ஹெட்டிங் டைட்டிலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அம்மா மகன் பாசத்தை வந்து இதில் வந்து வெளியே காமிக்கிற மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட கலெக்ஷனில் இதுவும் வந்து ஒரு டவல் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதுதாங்க ஸ்க்ரீன் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். நம்மலாம் வந்து இன்றைக்கி சும்மா கொஞ்சமாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ வந்து ஃபீல் பண்ணுறோம். அவங்க பாருங்கள் இப்போ தான் வந்து எல்லோரும் நாங்கள் எனக்கு ஆரி ஒர்க் தெரியும், எம்ப்ராய்டிங் ஒர்க் தெரியும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அழகாக வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது, அதுக்கு லீஃபு. இங்கே பாருங்கள் பீகாக் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்து பீகாக்கு, பீகாக் ஃபெதருக்கு க்ரீன் கலர் கொடுத்து, பீகாக் ப்ளூ கண் வந்து ரெட் கலரில் கொடுத்து, அந்த ஸ்க்ரீனுக்கு பாருங்கள் பார்டர்லாம் எப்படி கொடுத்து, அதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து அப்படியே நம்ம ஸ்க்ரீன் தொங்க விட்டுருக்கும்போது நடுவில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சு, ஒரு குட்டி பாப்பா வந்து விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி, அதை சுற்றியும் ரோஸ் எல்லாம் லீஃப்லாம் கொடுத்து, இங்கே பாருங்கள் ஒரு அன்னம் மாதிரி அழகாக ப்ரௌன் கலரில் ஒரு அன்னம் கொடுத்து, அதில் வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து கலர் கலராக கொடுத்து, இதெல்லாம் அப்போவே வந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒன்றும் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் வரல, அப்போவே இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுவும் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. அதை விட இன்னொரு பியூட்டினா, அது இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி காமிக்கிறது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து நீங்களும் எல்லோரும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு
நாங்களும் இனிமேல் வந்து புதுசு புதுசாக எப்படியெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணலான் இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி புது புது ஐடியாஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் மாமியாரோட அம்மா போட்டது. அப்படின்னா நினச்சி பாருங்கள், அவங்க இன்னும் எவ்வளோ வந்து ஏஜ்டாக இருப்பாங்க, அவங்களே வந்து அப்போ எவ்வளோ க்யூட்டாக வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அழகாக ஒரு ஃப்ளாரு லீஃப் எல்லாம் கொடுத்து கலர் கலராக கொடுத்து செம. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டக்கு வந்து அப்படியே வந்து வாட்டரில் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி செம ஐடியா, செம க்ரியேட்டிவிட்டி கான்செப்டில் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ பாருங்கள், அதை பாட்டி எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவிட்டி கான்செப்டில் பண்ணி அவங்க வீட்டுக்காரர் பேர் வேறு அதுலேயே வந்து முத்திரை பதிச்சிருக்கிறாங்க வேறு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டி இன்னும் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இது மாதிரி இனிமேல் வந்து புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு இந்த த்ரெட் ஒர்க் மட்டும் இல்லாமல் இனிமேல் குட்டி குட்டியாக பீடுலெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து டக்கு செஞ்சது அது மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் வந்து இனிமேல் வந்து புது புது வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய கான்செப்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, பாய்.